வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. தேஸ்பூர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம். கொல்கத்தாவில் நேதாஜியின் பிறந்த நாளான துணிச்சல் தின விழாவிற்கு தலைமை ஏற்கிறார். பாகிஸ்தானில் இந்து கோயில் தாக்கப்பட்ட சம்பவம் ஐநா சபையில் கண்டனத்தை பதிவு செய்தது இந்தியா. தில்லி மற்றும் லக்னோவில் 55 கிலோ வெளிநாட்டு தங்கம் பறிமுதல். 8 பேரை கைது செய்தது வருவாய் புலனாய்வுத்துறை. பாலி குண்டுவெடிப்பு மற்றும் ஜகார்த்தா தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதி உட்பட 3 பேர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு பதிவு. விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா மூலம் புதிய இந்தியாவை படைக்க பாடுபடுமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இளைஞர்கள் துணிச்சல் மற்றும் உறுதிப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் தேஸ்பூர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட இருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த எண்ணற்ற மக்கள் பங்கேற்றதை நினைவு கூர்ந்த பிரதமர், இவர்களில் ஏராளமானோர் குறிப்பாக இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு சொல்லாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உருவெடுத்ததாக கூறிய அவர், தேஜ்பூர் பல்கலைக்கழக மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் சுயசார்பு இந்தியாவிற்கு வலு சேர்த்ததாகவும் தெரிவித்தார். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் வளர்ச்சிக்கான புதிய பாதை திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். முஜே பரோசா ஹே கி ஆப்னே தேஜ்பூர் மே ரஹதே ஹுயே தேஜ்பூர் யூனிவர்சிட்டி மே ஜோ சீகா வோ அஸ்ஸாம் கி பிரகதி கோ தேஷ் கி பிரகதி கோ கதி தேகா नई ऊंचाई देगा. साथियों, इस भरोसे की कई वजह भी है. पहला, तेजपुर का यह ऐतिहासिक स्थान इसके पौराणिक इतिहास से मिलने वाली प्रेरणा. दूसरा, तेजपुर विश्वविद्यालय में आप जो काम कर रहे हैं वो मुझे बताया गया है कि वो बहुत ही उत्साह जगाता है. और तीसरा, पूर्वी भारत के सामर्थ्य पर यहां के लोगों, यहां के नौजवानों की क्षमताओं पर, राष्ट्र निर्माण के उनके प्रयासों पर सिर्फ मेरा ही नहीं தேஷ் காபி அட்டுட் விஸ்வாஸ். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் காரணமாக நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதுடன் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தொற்று பரவ தொடங்கிய காலத்தில் உரிய சிகிச்சை மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலையில் நாட்டின் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பாதிப்புகளை நாடு வெற்றிகரமாக எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகம், வீட்டு வசதி, நவீன கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். हमारी सरकार आज जिस तरह नॉर्थ ईस्ट के विकास से जुटी है, जिस तरह कनेक्टिविटी, एजुकेशन, हेल्थ हर सेक्टर में काम हो रहा है, उससे आपके लिए अनेकों नई संभावनाएं बन रही हैं. इन संभावनाओं का पूरा लाभ उठाइए. आपके प्रयास ये बताते हैं कि आप में क्षमता भी है, नया सोचने, नया करने का सामर्थ्य भी है. साथियों,
तेजपुर यूनिवर्सिटी की एक पहचान अपने इनोवेशन सेंटर के लिए भी है, आपके ग्रास रूट इनोवेशंस वोकल फॉर लोकल को भी नई गति देते हैं, नई ताकत देते हैं। ये इनोवेशंस स्थानीय समस्याओं को सुलझाने में काम आ रहे हैं, जिससे विकास के नए द्वार खुल रहे हैं। அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி, முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 1218 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சாதனை படைத்த 48 மாணவர்கள் பதக்கங்களை பெற்றனர். வாரணாசியில் தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அப்போது பேசிய அவர், தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசியை போட்டுக்கொள்வதில் ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டும் என்றார். தடுப்பூசி இயக்கம் இந்தியாவை சுயசார்பு நாடாக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் மூலம் நாடு பெருமிதம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். वैक्सीन जल्दी क्यों नहीं आती है, वैक्सीन कब लगाओगे, वैक्सीन जांच के। अब राजनीति में तो इधर की भी बात होती है, उधर की भी बात होती है, तो मैं एक ही जवाब देता था कि भाई वैज्ञानिक जो कहेंगे वही हम तो करेंगे। இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து உலகின் மிகப்பெரும் தடுப்பூசி திட்டத்தை சுமூகமாக மேற்கொள்வது தொடர்பாக விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகளுடனும் பிரதமர் தொடர் ஆலோசனை நடத்துகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125th பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொல்கத்தா செல்கிறார். இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 23 நேதாஜியின் பிறந்த தினம் துணிச்சல் தினமாக கொண்டாடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் கொல்கத்தாவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் செல்கிறார். நேதாஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் நிரந்தர புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். நேதாஜி நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து அசாம் மாநிலம் சிவசாகரில் சுமார் 100,000 நிலப்பட்டாக்களை வழங்குவதற்காக ஜெரங்காபதர் நகருக்கும் பிரதமர் செல்கிறார். மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் சென்னையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். முதலமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமது துறை சார்ந்த பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் மாநில அரசின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பின்னர் பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், தமிழகத்தில் மீன் வளர்ச்சி, கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள பணிகள் குறித்து முதலமைச்சருடன் விவாதிக்கப்பட்டது என்றார். குறிப்பாக சென்னையில் இருப்பது போன்று அனைத்து மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்தி நவீனப்படுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் 3 கால்நடை பயிற்சி பள்ளிகளை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இது தவிர மாநிலத்தில் மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். तमिलनाडु एक ऐसा राज्य है जहाँ फार्मर बेस हैं, मछुआ हैं, डेयरी हैं। हमने टोटलिटी में बात की है। माय मिनिस्टर इज आल्सो स्टेट मिनिस्टर देयर। फिशिंग हार्बर चेन्नई, ऑल फिशिंग हार्बर एंड लैंडिंग सेंटर सबको हम मजबूत करेंगे, मॉडर्नाइज करेंगे। 3 वेटनरी कॉलेज है, उसको हम परमिशन देंगे। और आने वाले दिन में तमिलनाडु सरकार की लगभग फिशरी और डेयरी एनिमल हस्बेंड्री लगभग 1000 करोड़ से ऊपर के प्रोजेक्ट हैं, सब पर स्वीकृति देने की सहमति बनी। மீன்பிடிப்புக்கு பிந்தைய இழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சென்னையில் இன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் பல்வேறு பகுதிகளை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுடன் கலந்துரையாடினார்.
அப்போது பேசிய அவர் காசிமேடு துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1000 படகுகள் இருப்பதாகவும் இந்த படகுகளுக்கு காப்பீட்டு வசதி அளிப்பதுடன் மீனவர்களுக்கும் சுகாதார காப்பீடு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். भारत सरकार और राज्य सरकार मिलकर के जहाँ की उद्देश्य होगा पोस्ट हार्वेस्ट लॉस को रोकना और 1000 रजिस्टर्ड बोट हैं यानी 10,000 पीपुल इन्वॉल्व इन दिस मिनिमम सबको इंश्योरेंस के अंदर में लाना, हेल्थ इंश्योरेंस के अंदर लाना, बोट इंश्योरेंस के अंदर लाना और थिंक about pension scheme maybe also. மத்திய அரசுக்கும் விவசாய அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான 11 கட்ட பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 10 கட்ட பேச்சுவார்த்தையின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை 1.5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய அமைப்புகளுடன் அவர்களின் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுமக்கள் நலன் சார்ந்த முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகள் போராட்டத்திற்கு தீர்வு காண்பதில் அரசு போதிய அக்கறை காட்டவில்லை என்றார். புதிய வேளாண் சட்டங்கள் அவசரமாக தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த சட்டங்களால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் கூறினார். இராணுவ ரகசியங்கள் கசிந்ததன் மூலம் தேச பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் இந்து கோயில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பாகிஸ்தானின் காரக் நகரில் உள்ள இந்து கோயில் ஒன்று சிலரால் தாக்கப்பட்டது. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி இந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தார். கொலம்பியாவின் மக்களாட்சி பயணம் அமைதியாக நடைபெற்று வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மேலும் வலுப்படும் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென் சகி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிபர் ஜோ பைடன் இந்தியா அமெரிக்கா இடையிலான நீண்டகால நட்புறவை பெரிதும் மதிப்பதாகவும் அவர் பலமுறை இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில காலங்களில் இந்திய அமெரிக்க தலைவர்களிடையே இருந்த வெற்றிகரமான நல்ல நட்புறவு எப்போதும் தொடரும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு அமெரிக்க இந்தியர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறை என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 10:20 மணிக்கு இந்த வெடிவிபத்து சம்பவம் நேரிட்டது. கல்குவாரிக்காக லாரி ஒன்றில் வெடிப்பொருட்களை எடுத்துச் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு குவாரி உரிமையாளரின் கவனக்குறைவே காரணம் என தெரிய வந்துள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் பசுவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். மேலும் குவாரி உரிமையாளரும் வெடிமருந்து வியாபாரியும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். புதுதில்லி மற்றும் லக்னோ ஆகிய இரு இடங்களில் 28 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தில்லி மண்டலத்திற்கு உட்பட்ட வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தங்கத்தை கைப்பற்றியுள்ளது. இந்தோ மியான்மர் எல்லையில் தங்க கடத்தல் அதிகமாக நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த தங்கம் பிடிபட்டது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். த
தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று காலை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்கள பணியாளர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் என்பதற்காக தாம் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்றும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு மேலும் 169,920 கோவாக்சின் தடுப்பூசிகள் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியை சேர்ந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் முன்னுரிமை இடஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் புதிய நிலைப்பாட்டால் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உள் இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு தமிழக முதலமைச்சர் விழிப்புடன் இருந்து பாதுகாத்திட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் வருகிற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் அவர்களது வீடுகளுக்கே சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை அளித்திருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் குடியரசு தின விழாவை நேரில் காண வருவதை தவிர்த்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒலிபரப்புகளை கண்டும் கேட்டும் மகிழுமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கையிலிருந்து செயல்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னையில் கைது செய்துள்ளனர். பிடிபட்ட இருவரும் சென்னையில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் அப்னாஸ் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் கூட்டணி அமைத்து பாகிஸ்தான், ஈரான், இலங்கை, மாலத்தீவு மற்றும் ஆஸ்திரேலியாவில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் தூத்துக்குடி துறைமுகம் அருகே இந்திய கடலோர காவல் படையினருடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் சுமார் 95 கிலோ மதிப்புள்ள ஹெராயின் போதைப்பொருளும் 18 கிலோ மீதாம் விட்டமைன் போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இலங்கையைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தின் தொடர்ச்சியாக வரும் 27ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளிரத புறப்பாடு நடைபெற உள்ளது. 10 நாட்களுக்கு நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய அம்சமான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தினந்தோறும் தங்கமயில், வெள்ளிமயில், ஆட்டுக்கிடாய், காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். திருவிழாவின் நிறைவு அம்சமான 31ஆம் தேதி தெப்பத் திருவிழா நடைபெறும். சென்னை விமான நிலைய பகுதியில் பனிமூட்டம் காரணமாக 12 விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே கடும் பனிப்பொழிவு நிலவியதால் விமான நிலைய ஓடுபாதை பகுதிகளிலும் அதிகமான பனிமூட்டம் இருந்தது. இதனால் சென்னையிலிருந்து புதுடெல்லி, மும்பை, அகமதாபாத், மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்ற விமானங்கள் சுமார் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டன. இதேபோல பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னைக்கு 4 விமானங்கள் தாமதமாக வந்தடைந்தன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணாகாதி என்ற இடத்தில் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய துருப்புகள் பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டையின் போது இந்திய தரப்பில் நிர்மல் சிங் என்ற ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். அதன்பின் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் வீரமரணம் அடைந்தார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 96.75% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இறப்பு விகிதம் மிகவும் குறைந்து 1.44% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகளை அடுத்து கொரோனா பரவலின் வேகம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 14,545 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 18,002 பேர் குணமடைந்துள்ளதால் இதுவரை மொத்தம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,02,83,708 உயர்ந்துள்ளது.
ஒரே நாளில் 163 பேர் உயிரிழந்ததால் பலியானோரின் எண்ணிக்கை 1,53,032 ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 1,88,688 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 10,43,534 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு சீராக குறைந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் 596 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 833,011 அதிகரித்துள்ளது. இவர்களில் 815,516 பேர் குணமடைந்துள்ளனர். ஒரே நாளில் 705 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக 9 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலியானோரின் மொத்த எண்ணிக்கை 12,299 அதிகரித்துள்ளது. சென்னையில் 166 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 5,196 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,80,89,877 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,404 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து 7,467,972 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான செல்வமகள் சேமிப்பு திட்டம் மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு பெற்றோர்கள் இடையே நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. பெண் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமண செலவிற்கு தேவையான நேரத்தில் பணம் கிடைப்பதால் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் சேமிப்பு கணக்கை தொடங்கி வருவதாக அஞ்சலக தலைமை அதிகாரி நாகநாதன் கூறுகிறார். மதுரை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 25,000 பேர் கணக்கு துவங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசானது பெண் குழந்தைகளுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்றாக அஞ்சலகத்துறையில் பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்ற திட்டத்தை, சுகன்யா சமிருதி யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தை தொடங்கி வெற்றிகரமாக அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் சேரலாம். குறைந்தபட்ச ஆரம்ப முதலீடு ₹250, கணக்கு துவங்கியதிலிருந்து 15 வருடங்கள் செலுத்த வேண்டும். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச முதலீடு ₹250, குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ₹1,50,000 வரை சேமிக்கலாம். கணக்கு துவங்கி 21 வருடங்கள் அல்லது 18 வயதுக்கு பிறகு பெண்ணுக்கு திருமணமானதும் கணக்கை முடித்து கொள்ளலாம். 18 வயது முடிந்தபின் அந்த பெண் குழந்தையின் கல்வி தேவைக்காக 50% தொகையை பெற்றுக்கொள்ளலாம். மத்திய அரசின் இந்த திட்டம் தங்களது பெண் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலையை போக்குவதாக உள்ளதென பெற்றோர்கள் கூறுகின்றனர். 2 பெண் குழந்தைகளுக்கு இந்தியா போஸ்ட்ல வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு. பெண் குழந்தைகளுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இது. வந்து கவர்மெண்ட் வந்து குழந்தைகளுக்காண்டி மிக அருமையான திட்டம் இது. இந்த திட்டத்துல வந்து சேர்ந்து வந்து என்னோட குழந்தைகளுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் வந்து 2 குழந்தைகளுக்கு வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். என்னோடய முதல் குழந்தைக்கு வந்து 2015 ஆரம்பித்தேன். அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து பிறந்தோன்னே பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினோடனே இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ தற்சமே ஒவ்வொரு குழந்தைகளோட அக்கௌண்ட்லேயும் வந்து நல்ல பேலன்ஸ் இருக்குது. இது மாத சம்பளம் வாங்குகிற, தினக்கூலி வாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த எங்களோட மத்திய அரசு அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிஞ்ச உடனே பெரிய பொண்ணுக்கு 2 வயசு ஆகும்போது திட்டத்தை சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச அளவு பணம் அதில் போட்டுட்டு வரேன். என்னால் முடிஞ்ச தொகையை மாதம் மாதம் அவங்களோட கணக்கில் கரெக்டாக வரவு வச்சுட்டே வரேன். அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்க திருமணத்துக்கோ இந்த பணம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு பொம்பளை குழந்தை. செலவுமலை திட்டத்தை கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அது என் பொண்ணுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவிங்ஸ் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கையில் எவ்வளோ கிடைக்குதோ அதை மாதம் மாதம் போட்டு அது மெச்சூர்ட் ஆனவுடனே கடைசியில் என் பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் அதை நான் எடுத்து பொண்ணுக்காக செலவு பண்ணுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது.
கொரோனா தடுப்பூசி போடும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 233,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கிய பின் அதிக எண்ணிக்கையில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதில் இதுவே அதிகமாகும். தமிழகத்தில் இதுவரை 42,947 சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 10,403,534 முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா பரிசோதனையிலும் 19 கோடி பரிசோதனைகளை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 800,000 மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை உலகத்தோடு ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் விதமாக இந்தியா கொரோனா தடுப்பூசிகளை பங்களாதேஷுக்கு வழங்கியுள்ளது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இந்திய தூதர் விக்ரம் துரைசாமியிடமிருந்து 20 லட்சம் தடுப்பு மருந்துகளை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஏ.கே. அப்துல் மோமன் மற்றும் சுகாதார அமைச்சர் ஷாகித் மாலேக்கி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்கள் நாட்டுக்கு இந்தியா கொரோனா தடுப்பூசியை வழங்கியிருப்பது ஒரு பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஷேக் ஹசீனா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா மேலும் 10 லட்சம் கொரோனா தடுப்பு மருந்துகளை நேபாள நாட்டுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. நேபாளம் இதனை பெற்றுக்கொண்டதை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிஷீல்டு தடுப்பூசி மியான்மர், மொரிஷியஸ் மற்றும் செஷல்ஸ் ஆகிய 3 நாடுகளுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன. உள்நாட்டில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் மற்ற நட்பு நாடுகளுக்கும் தடுப்பூசியை நன்கொடையாக இந்தியா வழங்கி வருகிறது. கடந்த சில நாட்களில் பூட்டான், மாலத்தீவு, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் கோவிஷீல்டு தடுப்பூசி இன்று மொரிஷியஸ், செஷல்ஸ் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மும்பை விமான நிலையத்திலிருந்து இன்று காலை செஷல்ஸுக்கு 50,000 தடுப்பு மருந்துகளும், மொரிஷியஸுக்கு 1 லட்சம் தடுப்பு மருந்துகளும், மியான்மருக்கு 15 லட்சம் தடுப்பு மருந்துகளும் அனுப்பி வைக்கப்பட்டன. B8I எனப்படும் கடற்படை விமானம் மூலம் இந்த தடுப்பூசிகள் முதலில் மொரிஷியஸுக்கும் அதன் பின் செஷல்ஸுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்த பாலி குண்டுவெடிப்பு மற்றும் 2003 நிகழ்ந்த இரு சம்பவங்கள் தொடர்பாக இந்தோனேஷிய தீவிரவாதி உட்பட 3 பேர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. தாய்லாந்தில் பிடிபட்ட இவர்கள் மூவர் மீதும் 18 ஆண்டுகளுக்கு பின் இது நிகழ்ந்துள்ளது. இந்தோனேஷியாவின் ரிதுவான் இசாமுதீன் தீவிரவாதியான இவர் ஜேமா இஸ்லாமியா என்ற ஜிகாத் அமைப்பின் தலைவராக பணியாற்றி வந்தார். எஞ்சிய இருவர் முகமது நசீர் பின் லெப் மற்றும் முகமது பாரிக் பின் அமீன் என்றும் இவர்கள் மலேசியா நாட்டு பிரஜைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அல்கொய்தா தீவிரவாத இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது சதித்திட்டம் தீட்டுதல், கொலை, தீவிரவாதம், சொத்துக்கள் சேதம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி பாலியில் சர்வதேச தீவிரவாத அமைப்பான அல்கொய்தா உதவியுடன் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 202 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். இதேபோல 2003ஆம் ஆண்டு ஜகார்த்தாவில் உள்ள JW மேரியாட் ஹோட்டலில் நிகழ்ந்த தாக்குதலில் 12 பேர் பலியாகியிருந்தனர். உக்ரைனில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் கார்கிவ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 2வது மாடியில் இந்த தீ விபத்து நிகழ்ந்தது. இந்த தீ விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி இது ஒரு மோசமான நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்களில் 9 பேர் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குடியிருப்பில் மின்சார ஹீட்டர் மூலம் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லடாக்கில் நடைபெறும் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பங்கேற்றார். இந்த ஆண்டுக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஐஸ் ஹாக்கி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. லே மற்றும் லடாக் பகுதிகளின் பல்வேறு கிராமங்களிலும் விளையாட்டு தொடர்பான பல்வேறு மேம்பாடுகளை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உறுதியளித்தார். கார்கில், லே மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் 2 முதல் 2.5 ஆண்டுகளுக்குள் அனைத்து சிறிய மாவட்டங்களிலும் விளையாட்டு வளர்ச்சிக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தடகள மைதானங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மையமாக லடாக் பகுதி மேம்படுத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ம
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. தேஜ்பூர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம். கொல்கத்தாவில் நேதாஜியின் பிறந்த நாளான துணிச்சல் தின விழாவிற்கு தலைமை ஏற்கிறார். பாகிஸ்தானில் இந்து கோவில் தாக்கப்பட்ட சம்பவம் ஐநா சபையில் கண்டனத்தை பதிவு செய்தது இந்தியா. தில்லி மற்றும் லக்னோவில் 55 கிலோ வெளிநாட்டு தங்கம் பறிமுதல். 8 பேரை கைது செய்தது வருவாய் புலனாய்வுத்துறை. பாலி குண்டுவெடிப்பு மற்றும் ஜகார்த்தா தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதி உட்பட 3 பேர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.